வணக்கம். நம்முடைய தமிழ் இலக்கண வகுப்பில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து தொகைநிலை தொடர் என்பது. இது வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குரூப் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கான மிக முக்கியமான பாடப்பகுதி இலக்கணம் தான் இந்த வகுப்பு. அதில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் குரூப் எக்ஸாம்ஸ்னு நான் போட்டிருக்கேன். இந்த பகுதியில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் உள்ள கிராமர் போர்ஷனும் அதனுடைய எக்ஸசைஸும் அதுக்கான விடைகளும் பயிற்சி மற்றும் விடைப்பகுதி மற்றும் பாடப்பகுதி என்னுடைய விளக்க பகுதியாக இந்த பகுதி அமைகிறது. இந்த வகுப்பில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா சொற்றொடர், தொகைநிலைத்தொடர், தொகைநிலைத்தொடர் வகைகள் என்பதாக இது மூன்று தலைப்பில் இதை பார்க்க போகிறோம். அதை வந்து தொகைநிலைத்தொடர் வகைகள்னு சொல்லும்போது அதில் மொத்தம் வேற்றுமை, வினைப்பண்பு, ஓமை, உண்மை, அன்மொழி தொகை என்பதாக இந்த தொகைகள் இருக்கும். இதில் வந்து முதல் ரெண்டு பகுதியை மட்டும் சொல்லக்கூடிய ஆ என்ற பிரிவு மட்டும் இங்கே பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து அதாவது ஆன்னா என்னென்னா வேற்றுமை வினைத்தொகை மட்டும் இதில் வரும். பண்பு, ஓமை, உண்மையெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த பயிற்சி பகுதி என்பது அடுத்த பகுதியாக இடம்பெறுகிறது. இப்போ முதல்ல சொற்றொடர்னா என்னென்னு பார்க்கலாம். சொற்றொடர் என்பது தொடர்னாவே உங்களுக்கு சென்டென்ஸு அல்லது வாக்கியம்னு சொல்லியிருக்கோம். இந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தந்தால் அது சொற்றொடர் அல்லது தொடர் என்று சொல்லப்படும். அதாவது ஒரு எழுத்து கூட ஒரு பொருள் தரும். எல்லா சொல்லும் பொருள் குடித்தனவின்னு சொல்லி தொல்காப்பிய இலக்கணம் சொன்னோம். ஆக ஒரு எழுத்து இப்போ கோ அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து கூட அரசு நின்ற பொருள் தரலாம். ஆக இப்போ இந்த பகுதியில் கோவில்னு சொல்லும்போது இரண்டு மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து ஆலயம் என்ற பொருளை தரும். ஆக சொற்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக பல சேர்ந்து நின்று ஒரு சென்டென்ஸாக ஒரு வாக்கியமாக மாறுச்சுன்னா அதுக்கு பேர் சொற்றொடர், சொல்லின் தொடர். அல்லது தொடர், வெறும் தொடர்னு சொன்னாலும் சரி சொற்றொடர்னு சொன்னால் ரெண்டு ஒன்று தான். எதை சொல்லும் வாக்கியம் அல்லது சென்டென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற தொடரை அது குறிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீர் பருகினான்னு கொடுத்துருக்காங்க. நீர் என்பது ஒரு சொல், பருகினான் என்பது இன்னொரு சொல். தண்ணீர் குடித்தான் அர்த்தம். வெண் சங்கு ஊதினான் ரெண்டாவது. வெண் சங்குன்னு வெண்மையான சங்கினி அவன் ஊதினான் என்பது இரண்டாவது தொடர். இதுலேயும் வந்து ரெண்டு வார்த்தைகள் இடம்பெற்றது. இப்போது அடுத்து தொகைநிலை தொடர்னா என்னது? இப்போ சென்டென்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சிச்சு, ரெண்டு மூணு வேர்ட்ஸ் சேர்ந்ததுன்னு. அடுத்து தொகைநிலை தொடர்னா பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினைப்பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நின்றால் அது தொகைநிலை தொடர். ரொம்ப பெரிய இலக்கணமாக இருக்குது. இதை எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால், பெயரோடு வினையும் பெயரோடு பெயரும் சேரும். முதல் பகுதி ஒரு நவுன் பக்கத்தில் ஒரு வெர்பு சேரும். அதாவது நவுன் என்று சொன்னால் கண்ணன் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு வினையாகிய வந்தான் அப்படின்னு ஒன்று வரலாம். அந்த பெயரோடு இன்னொரு பெயர் சொல்லும், ரெண்டு சேர்ந்து வரும். கண்ணன் அப்புறம் அது பக்கத்தில் ஒரு அகிரணியாகிய மலர் அப்படின்னு ரெண்டு தொடரும், ரெண்டு பெயரும் சேர்ந்து கூட ஒரு தொடரை ஃபார்ம் பண்ணலாம். ஆக இவற்றின் இடையில் வரும்போது இந்த ரெண்டு ஒன்று ஃபஸ்ட்டு வேர்டு வந்து நவுன் இருக்குது, ரெண்டாவது வேர்டு வினை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வேற்றுமை உறுப்பு, வேற்றுமை உறுப்புகள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஐயா, பூயின், அது, கண் அப்படின்னு சொல்லி உறுப்புகள் படிச்சிருப்போம். உறுப்புனா என்ன அர்த்தம்னா எழுத்துன்னு அர்த்தம். பொருளை ஒரு புரிய வைக்க, புரிய வைப்பதற்காக ஒரு எழுத்து நடுவில் வந்து அந்த பொருளை விளக்க வைக்குமாறு செஞ்சால் அது வேறுபடுத்தி காட்டினால் அது வந்து உறுப்பு. இப்போ வந்து உறுப்புனா எழுத்து. இப்போ கண்ணன் பார்த்தான் என்பதும் கண்ணனை பார்த்தான் சொல்லி ஒரு ஐயை போட்டவொன்னே முதல்ல கண்ணன் பார்த்தான்னு சொன்னிங்கன்னா அவன் ஏதோ ஒரு பொருளை பார்த்தான்ற மாதிரி ஆகிடும். கண்ணனை பார்த்தான் அப்படின்னு சொல்லி கண்ணனை இன்னொருத்தன் வந்து பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி ஆகும். இந்த ஐ என்பது நடுவில் வந்தோடனே அது வந்து வேறு பொருள் தருகிறது. ஆக அந்த ஏற்கனவே இருந்த பெயராகிய கண்ணனை, கண்ணன் என்பதை ஐ என்ற உருவாகிய எழுத்து ஒன்று ஒட்டி வந்தவுடன் அதனுடைய பொருளானது வேறுபடுகிறது. ஆக வேறுபடுத்தப்படுகின்ற பொருளை தருவதான் வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்புகள் பெயர் பக்கத்துலேயும் வினை பக்கத்துலையும் நடுவில் வரும். அல்லது வினை பண்பு மொழியவற்றின் உறுப்புகளோ வினையை சொல்லுகின்ற ஒரு ஆக்ஷனை சொல்லக்கூடிய நடந்ததை கூறினான் அப்படின்னா நடந்தது என்பது வினை, அதோட ஒரு ஐ சேர்ந்துருக்கு, வினையோடு சேர்ந்து வரலாம். பண்பு, நல்லவன், நல்லவனை பார்த்தேன் அப்படின்னா அங்கே ஒரு பண்புக்கு அடுத்து வரலாம். இந்த மாதிரி வரும்போது மறைந்தும் வரும் வெளிப்படையாகவும் இருக்குது. இந்த உறுப்புகள் ஐ என்ற எழுத்துக்கள்லாம் நடுவில் வந்து வெளிப்படையாக வந்து கண்ணனை பார்த்தேன்னு வெளிப்படையாக வந்திருக்கு. கண்ணன் பார்த்தான்னா அந்த இடத்துல ஐ வந்து மறைந்திருக்கிறது. ஆக மறைந்தும் அல்லது வெளிப்பட்டோ மறைந்து வர்றதுக்கு பேர் தொக்கி வருதல்னு அர்த்தம். புரியுதா? அப்போது அதற்கும் மேற்பட்டது, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் மறைந்து நின்று ஒரு சொல் போலவே நின்றுக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்போது இப்போ கரும்பு தின்றான்னு கரும்பை தின்றான்னு அந்த பொருள்.
அப்போ கரும்பை தின்றான் ஐ இருக்குல்ல, அந்த ஐ என்ற எழுத்து அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது. அது மறைந்து ஒரு சொல் மாதிரியே அந்த இடத்துல, ஒரு சொல்னா ரெண்டு, கரும்பை தின்றான் ஐ போடாமல் கரும்பு தின்றான்னாலும் அந்த கரும்பை தின்றான்ற பொருள் அது உள்ளே வச்சுருக்கிறது. ஆக மறைந்து நின்று ஒரே சொல்லு போல் உள்ளுக்குள்ளே மறைந்து நின்றால் அது பேர் தொகை நிலைத்தொடர். இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ கரும்பு என்பது ஒரு பெயர், தின்றான் ஒரு வினை, ரெண்டுக்கு நடுவில் ஐ என்று, கரும்பை தின்றான் ஐ என்பது வேற்றுமை உறுப்பு, அது மறைந்து வந்திருக்கு. அப்படி மறைந்து வந்து அந்த பொருளை அது தந்துச்சுன்னா அது பேர் ஒரு தொகை, அது வேற்றுமை தொகை. ஐ என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்தால் அது வேற்றுமை தொகை. வினை மறைந்திருந்தால் வினைத்தொகை, பண்பு மறைந்திருந்தால் பண்பு தொகை. எது எது அந்த இடத்துல வார்த்தைகளுக்கு உள்ளுக்குள்ளே அந்த பொருள் மறைஞ்சிருக்கோ அதை ஒட்டி அதனுடைய பெயர் இடம்பெறும். இதுதான் வந்து தொகை நிலை தொடர்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த தொகைநிலை தொடரை இன்னும் விளக்கமாக, அதே ஏற்கனவே சொன்ன பொருளை சொன்னதை வந்து சென்டென்ஸில் எழுதுறோம். கரும்பு தின்றான் என்ற மேற்கண்ட தொடர் கரும்பை தின்றான் என்ற பொருளை தருகிறது. இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ என்னும் உருபு மறைந்து நின்று, கரும்பைன்னு இருக்குல்ல அந்த கரும்பு பையை இருக்குல்ல, அந்த பையை பிரிச்சுன்னா இப்பு குட்டல் ஐ, அப்போ ஐ என்பது வேற்றுமை உருபு, மறைந்து நின்று உள்ளுக்குள்ளே நிற்கிது. கரும்பு தின்றாங்கும் போது அந்த பையாகி ஐ வந்து மறைந்து நின்று அந்த, அதே ஆனால் கரும்பை தின்றான் என்ற பொருளை அது தருகிறது. எனவே இது தொகை நிலை தொடராகும். அடுத்து இது ஒரு ஆறு வகைப்படும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை, அன்மொழி என்பதாக ஆறு வகைகளில் இது அமையும். இப்போ வேற்றுமை தொகைனை என்னன்னு பார்க்க போகிறோம். பொருளை வேறுபடுத்தி தரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் மறைந்திருந்தால் அது வேற்றுமை தொகை. இப்போ சான்று வந்து மதுரை சென்றார் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இதில் மதுரை என்பது ஒரு பெயர், சென்றான் என்பது ஒரு, சென்றார் என்பது வினை. இத்தொடர் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. மதுரை சென்றார்னா எங்கள் வீட்டில் அவர் இருக்காரா, இல்லை மதுரை போயிருக்காரு, மதுரை போயிருக்காரு அப்படின்னு மதுரை போயிருக்காருன்னு சொல்கிறோம்ல, அந்த மதுரைக்கு போயிருக்கிறார் அந்த கூ வந்து அதுக்குள்ளே மறைந்திருக்கிறது. விரிந்து நின்று பொருள் தருகுதுன்னா அதை மதுரைன்ற வார்த்தையை பிரித்து பார்க்கும்போது தான் மதுரைக்கு அப்படிங்கிறது விரிந்து நின்று உள்ள ஒரு உள்ளுக்குள்ளே உள்ள வார்த்தை ரெண்டாம் ஒன்றா பிரிக்கும்போது தான் அது மதுரைக்கு என்ற பொருள் கிடைக்கிறது. கொடுக்கப்பட்ட இரண்டு சொற்களுக்கு நடுவில் கூ என்ற வேற்றுமை உருப்பு அங்கே இல்லை. மதுரை சென்றாங்கிறதுல கூ இல்லை, ஆனால் மதுரைக்கு சென்றான்ற பொருள் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ பொருளுக்கு உள்ளே தான் அந்த கூ இருக்குது, வெளிப்படையாக அது மறைந்திருக்கிறது. எனவே இந்த மறைந்து நின்றுதான் தொக்கி நின்று பொருளை உணர்த்தியது, இது வேற்றுமை தொகை. புரியுதா உங்களுக்கு? இப்போ மதுரை சென்றான்னு தான் இருக்கும், அதுக்குள்ளே கூ என்பது நீங்கள் பொருளை கண்டுபிடிக்கும் போது தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட உறுப்புகள் மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. இது எப்படி இலக்கணம் கொடுக்கலாம் அப்படின்னா, இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்புகளாகிய ஐயால் கூயின் அது கண் ஏதேனும் ஒரு எழுத்து மறைந்து நின்று ஏதேனும் ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்தினா அது வேற்றுமை தொகை. தொகைனா தொக்கி நிற்கிறது, வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்புகள் மறைந்திருக்கிறது. இவ்வளோதான் என்னுடைய விளக்கம். இப்போ அதில் இன்னொரு வகை என்னென்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதை அடிக்கடி கேட்பாங்கள்ல, அப்போது தேர்ப்பாகன் என ஒரு சான்றுன்னு வச்சுக்கோங்க. இத்தொட தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து நின்று பொருள் தருகிறது. தேர்ப்பாகன் பிரித்து உள்ளுக்குள்ளே தேர்ப்பாகனா யார், தேரை ஓட்டிகிட்டு இருக்காங்களா அவன் பேர் தான் தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு பொருள் சொல்லும்போது தேரை ஓட்டும் பாகன் விரியும். கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்ற இரண்டு சொற்களுக்கு இடையில் தேரை ஓட்டும் பாகன் என்பதும்போது ஐ என்ற வேற்றுமை உருவும், தேரை ஓட்டக்கூடிய என்ற ஓட்டும் எனக்கூடிய இன்னொரு வார்த்தையும், அந்த பொருளை விளக்கக்கூடிய பயனும், தேரை ஓட்டக்கூடிய பாகன், தேர் என்பதனுடைய பயன் அதை ஓட்ட வேண்டும். ஆக பாகன் என்பவன் செய்தால் தேரை ஓட்டக்கூடிய வேலையை செய்கிறான் என்பது பொருளில் விரிந்து நின்று இவ்வளோ விஷயங்களை அது சொல்லுது. அப்போ தேர் என்பது தேரை என்ற ஐ உருப்பும், ஓட்டுதல் என்ற வார்த்தையும் அதுக்குள்ளே மறைந்து நிற்கிறது. அந்த ஓட்டுதல் என்பது பயன் என்பதாக வச்சுக்கிறோம். எனவே ஒரு உருபங்க தேரைங்கும்போது இரண்டாம் வெற்றியும் உருப்பு மறைந்திருக்கிறது, ஓட்டும் என்பது பயன் வந்து மறைந்திருக்கிறது. இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருபும் அதன் பொருளை சொல்லக்கூடிய பயனும் சேர்ந்து மறைந்து வந்தால் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. உடன்னா சேர்ந்து, எப்போ அவங்க கூடவே தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறோம்ல, அவங்க கூடவே அப்படின்னா அது உடனேன்னு அர்த்தம், அவனுடனே இருப்பாயோ அப்படின்னு கேட்டால் அவனும் நீ சேர்ந்தே தான் இருப்பீங்களா அப்படிங்கிறது உடனே சேர்ந்துன்னு அர்த்தம். இங்கே வேற்றுமை உருவாகிய ஐயும் ஓட்டுதல் என்ற பயனும் ரெண்டு சேர்ந்தே அந்த வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை என்று சொல்லப்படுகிறது. தமிழ் தொண்டு என்பது அதே மாதிரி தான்,
தேர்ப்பாகன் மாதிரி தான் இன்னொரு சான்றது. தமிழுக்கு செய்யும் தொண்டு என்பதாக விரியும் அது. இது நான்காம் வேற்றுமை உருவம் மறைந்து வந்த உடன்தொக்க தொகை, அவ்வளோதான். ஆக தமிழுக்கு செய்யும் தொண்டு, இத்தனை வார்த்தை அந்த தமிழ் தொண்டுங்கிற வார்த்தைக்குள்ளே மறைந்திருக்கிறது. தமிழுக்குன்னு சொல்லும்போது கூ என்ற உருபு, செய்யும் என்ற இன்னொரு அதனுடைய பயன், இந்த ரெண்டும் சேர்ந்து அதில் மறைந்திருக்கிறதுனால இது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்பதாக வச்சுக்கலாம். அடுத்தது வினைத்தொகை. வினை என்பது மறைந்திருக்கணும். வினைனா ஆக்ஷன் அல்லது செயல் அல்லது நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கோம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச் செவிகிதியும் மறைந்து நின்று வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ வந்து அது நம்ம எப்படி பிரிக்கணும்னா, காலம் காட்டும் இடைநிலையும் மறைஞ்சிருக்கும் ஒன்று, பெயரச்ச விகுதியும் மறைந்திருக்கும், ரெண்டு இது அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. ஆனால் என்ன செய்யும், வினைப்பகுதியாகிய முதல் வேர்டை தொடர்ந்து ஒரு பெயர் மாறிய வந்து வினையினுடைய வேலையை செய்யும். ஆனால் நவுன் மாதிரி அங்கே நின்றுக்கிட்டு ஒரு சொல் மாதிரியே ஒரே ஒரு வேர்டு மாதிரி வந்து நிற்கும், அதுதான் வினைத்தொகை. இப்போ காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகையாகும். இது வந்து என்னுடைய இலக்கண குறிப்பு. கறந்த அப்படின்னா மறைந்த, காலத்தை மறைக்கக்கூடிய எழுத்துக்கள் மறைந்து பெயரச்சமாக உள்ள வார்த்தைகள் எல்லாமே வினைத்தொகை தான். இப்போ சான்று வீசு தென்றல். சான்று பார்த்தா தான் புரியும். வீசு தென்றல் கொல் கழியிறது ரெண்டு இருக்குது. இப்போ வீசு தென்றல்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். அவங்க மூணு காலத்துக்கு அந்த வார்த்தையை போட்டுக்கலாம். வீசுங்கிறத ரெண்டாக பிரிச்சுக்கணும், வீசு குட்டல் தென்றல் பிரிச்சுக்கணும். இப்போ வீசுன்னா நேற்று வீசிச்சு காற்று, தென்றல்னா காற்று. இன்றைக்கி வீசுகின்றிருக்கு, வீசுகின்ற காற்று. நாளைக்கு வீசும் தென்றல். ஆக மூணு விதமாக அது போடும்போது அந்த மூன்று காலங்களை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் அந்த வார்த்தையில் மறைஞ்சிருக்கு. ஆக அதை காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லும். இடைநிலைன்னா உருபுகள் தான், அந்த எழுத்துக்கள் தான். அதுவும் காலத்தை சொல்லக்கூடிய வீசும் அப்படின்னா நேற்று வீசியது, வீசுகின்ற கின்றன்னு நிகழ்காலம். நாளைக்கு வீசும் சொல்லும்போது இப்போ இவெல்லாம் வந்து எதிர்காலம். வீசிய அப்படின்னு சொல்லும்போது நேற்று வீசியது, இன்றைக்கி வீசுகிறது, நாளைக்கு வீசும். ஆக இந்த மாதிரி எந்த எழுத்து அந்த வார்த்தையில் வீசும் வீசுகின்ற அப்படிலாம் வரும்போது காலமாகிய இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற எழுத்துக்களை, அந்த எழுத்துக்கள் வந்து மூன்று காலத்தையும் மறைத்து கொண்டிருக்கிறது. பெயரச்ச விகுதியும். பெயரச்ச விகுதினா வீசு தென்றல், தென்றல்ங்கிறது பெயர், முன்னாடி உள்ள வார்த்தை வீசுங்கிறது எச்சமாக நிற்கிது. வீசிய வீசிய தென்றல் அப்படின்னு பிரிச்சேன்னா வீசியது, நேற்று வீசியது அப்படிங்கிறது பாதி எச்சமாக நிற்கிது. தென்றல் வந்தனால அது பெயரச்சமாக இருக்குது. ஆக இந்த இரண்டும் சேர்ந்து அந்த வார்த்தைக்குள் மறைந்திருப்பது தான் இந்த இடத்துல வினைத்தொகை. இப்போ அதனால் விளக்கம் இப்போ சொன்னதை இங்கே எழுதி கொடுத்துருக்கோம். வீசு கொல் என்பன வினைப்பகுதிகள். வினைப்பகுதிகள்னால் வினையினுடைய ஒரு பார்ட்டு. வீசுகின்ற அப்படிங்கும்போது வீசு, கொள்கின்றன கொல் என்பது முதல் பார்ட்டு, அது பேர் பகுதி. என்ன பகுதி, வினைப்பகுதி. இவை முறையே தென்றல் புனல் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து, வீசு தென்றல் சொல்லும்போது தென்றலோடு சேருது, கொல் கழிறு புனல் என்ற பெயர்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயர்ச்சொற்கள். இவையெல்லாம் காலத்தை மறைச்சி வச்சுருக்கு. நேற்று வீசிச்சா இன்னைக்கு வீசுமான்றத மறைத்து கொண்டிருக்கிறது. வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று என்றும், கொன்ற களிறு கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படியாக விரிந்து நின்று பொருளை தருகிறது. மூணு காலம் சொல்லிக்கலாம். வீசுன்னு போட்டேன்னா மூணு வார்த்தை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். காலம் காட்டிய இடைநிலைகள் இப்பெயரச்சங்களில் தொக்கி நிற்கின்றன. இந்த இடைநிலை எல்லாமே இதுக்குள்ளே மறைஞ்சிருக்கு, சரியா. வினைப்பகுதியும் பெயர் சொல்லும் அமைந்த இந்த சொற்றொடர்களில் தான் வினைத்தொகை அமையும். ஆக ரெண்டாக பிரிக்கும்போது முதல் பார்ட்டாக வீசு கொல் என்பதுதான் வினைப்பகுதிகள். அதை அடுத்து வீசு தென்றன்னு சொல்லும்போது அதனுடைய பெயரச்சம் பெயர் சொல் வந்து சேர்ந்துருக்கு. ஆக அதனுடைய பெயர் சொல்லும் வினைப்பகுதியும் அடுத்தடுத்து அமைந்து ஒரு சொல்லுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் நடத்துவதனால இது பேர் வினைத்தொகைன்னு சொல்கிறோம். ஆக முதல் பார்ட்டை நம்ம முடிச்சிடறோம். இதுக்கு அடுத்து உள்ள ஒவ்வொரு தொகையை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். படித்த வரைக்கும் புரிஞ்சிருக்கான்ற விஷயங்களை தயவு செஞ்சு கமெண்டில் போடுங்க. கமெண்டில் போட்டால் தான் அடுத்த வகுப்பு போடவோ வேணாமான்ற விஷயமே தெரியும். தேர்வுக்கு போகிற மாணவர்கள் இது பயனுடையதாக இருக்குதா என்ற செய்தியை எனக்கு கண்டிப்பாக இதை கேட்கக்கூடிய மாணவர்கள் எழுதி அனுப்புங்க. தொடர்ந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.